ஃபேமஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி, இட்லி பொடி, இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ், சிறுதானிய மாவு எல்லாமே இருக்குது. இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த ரெண்டு லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரின் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஆர்டர் பண்ண 7 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நம்ம ஊர் ஷாப்பிங் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செய்யுங்க, உங்கள் சமையல் அம்புட்டு ருசியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம், கேரட் பாயசம். கேரட் பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். மதியம் வந்து நம்ம ஏதாவது விருந்து ஏதாவது வைக்கும் போது இந்த மாதிரி கேரட் பாயசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கேரட் பாயசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ ஒரு 1/4 கிலோ கேரட், 2 பெரிய கேரட் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீள நீளமாக துருவிக்குவோங்க, இப்படி துருவிக்கணும். சௌமி, இன்னைக்கு வந்து சௌமி தான் நமக்கு கேமராமேன். இந்த மாதிரி நீள நீளமாக துருவி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு 10 பாதாம் பருப்பை வந்து ஊற வச்சிருக்கிறேன், அரைக்கணும், பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்காக ஊற வச்சிருக்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தோலை எடுத்துட்டு திரும்ப அப்படி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த கேரட்டை நம்ம நெய்யில் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ கேரட்டை அதில் போட்டுக்கலாம். கேரட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நெய்யிலே வதக்கிக்கோங்க. அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி கலர் மாறி வரணும், அந்த அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதக்கியாச்சு, இந்த மாதிரி கலர் மாறணும், இந்த மாதிரி கலர் மாறணும். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன், பசும்பால். இப்போ பால் ஊற்றியாச்சு, மூடி வச்சுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இங்கே ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிறேன், ஒரு 1 கப், ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு வேக வச்சு எடுத்துருக்குறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து அந்த பாதாம் பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். பாதாம் பருப்பு அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே கேரட் வந்து ஒரு 5 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதில் இந்த அரைச்சி வச்ச பாதாம் சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்ச பாதாம் பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு லைட்டிஷ் எல்லோ கலரில் தான் இருக்கும். குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இதில், அப்படியே கொதிக்கட்டும். இங்கே பாயசம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே வந்து நான் பாயசத்துக்கு முந்திரி கிஸ்மிஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இங்க பால் ஏடெல்லாம் வந்து படியும், அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே சுருண்டு வரணும், பால் நல்லா சுண்டி வர வரதான் டேஸ்ட். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன்.
கூடி கிஸ்மிஸ் எடுத்துறேன். நம்ம இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஓரம்லாம் நல்லா ஆட படிஞ்சு வருது பார்த்தீங்களா, வர்றதெல்லாம் அப்படியே எடுத்து விடுங்க. இங்கே ஒரு கப் முக்கால் கப் சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஏலக்காய்த்தூள் அரை டீஸ்பூன், ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து கொதிக்க விடுங்க. இன்னும் நல்லா திக்காகி வரும். இது ஆறிச்சுன்னா நல்லா திக்காகிடும். அதனால வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பாயசம் நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம தாளித்து வச்ச முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு கேரட் பாயசம் ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கறதுக்கு சௌமியும் ரெடி, பாயசமும் ரெடி. அப்படி இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இதை நம்ம வந்து சூடாகவும் பரிமாறலாம், இல்லைன்னா சில்லுன்னு கூட நம்ம பரிமாறலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கேரட் பாயசம் ரெடி. மூடி வச்சுக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ சௌமி டேஸ்ட் பார்க்க போறேன். சாப்பிட்டு போறேன். இந்த ஸ்பூன் வச்சுக்கோ. அவனுக்கு சும்மாவே கேரட்ல செஞ்ச கேரட் கீர் அல்வாலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். எப்படி இருக்கீங்கம்மா நீங்கள்? எல்லாருக்கும் ஹை சொல்லுங்க. ஹை பாருங்க, குடிங்க. சிட்டு கேரட்டு, கேரட் பாயசம், கேரட் பாயசம் சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. உனக்கு வேறு எடுத்து கொடுத்தா பா. நல்லா இருக்கா? செய்யும் போதே வாசனை நல்லா வந்துச்சு. கழுவிட்டு வா, ஸ்பூன் கழுவிட்டு வாடா. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கேரட் பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பை. சாப்பிடு சாப்பிடு. விருந்தாக்கு வந்து அப்புறமே நம்ம சாப்பிட்டோம்.